அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகையினுடைய செடியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற பூக்கள், அதில் இருக்கிற இலைகள், அதில் இருக்கிற தண்டு வேரை பற்றி நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமானதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மூலிகை நம்மளுடைய சுற்றி இப்போ கேமராவில் பார்த்தீங்கன்னா நிறையா மூலிகை இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள், எக்கச்சக்கமான மூலிகை இருக்குது. இப்போ வந்து பெஸ்ட்டாக சொல்லக்கூடிய மூலிகை என்ன மூலிகை அப்படின்னா நண்பர்களே, இந்த மூலிகை தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல துன்பங்கள் இருக்கும். இப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம், மழை பெஞ்சிக்கிட்டு பல துன்பங்கள் இருக்கும். அப்போ அந்த பல துன்பங்களை வந்து சரி செய்யக்கூடியதாங்க தும்பை. இந்த தும்பையினுடைய மூலிகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமானதுங்க. பூ, இலை, தண்டு, வேறு, இத்தனை மருத்துவ குணங்கள் வந்து இந்த இதில் இருக்குது நண்பர்களே. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரே மூலிகை இந்த தும்பை தான். இப்போ வந்து ஆண்மை சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், சளியாக இருக்கட்டும், இருமலாக இருக்கட்டும், ஆண்மை குறைபாடாக இருக்கட்டும், கை கால் சோர்வு இல்லாமல் வந்து கிடுகிடுனு ஆடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சளி, அப்படியே நெஞ்சு சளி இந்த மாதிரி இருக்கிறது, அந்த தொண்டை இருமல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூக்கில் தண்ணி தண்ணியாக வடிகிறது, நம்மளுக்கு வந்து அடிக்கடி காய்ச்சல் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே உடனடி தீர்வு கொடுக்கக்கூடியதுங்க இந்த தும்பை. இந்த தும்பையினுடைய பூவை நல்லா பாலை காய்ச்சி இரவு நேரத்தில் நல்லா பாலை காய்ச்சி ஒரு 10 பூ அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாலோடு நீங்கள் வந்து அந்த பாலை குடித்து வந்தீங்கன்னா இந்த சளி இருமல் எல்லாமே வந்து போய்விடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி, ஒரே தலை வலிக்குது அப்படின்னா இந்த இலையை பிடிங்க, அப்படி ஒரு கசக்கி ஒரு நிமிஷம் மோந்து பார்த்தாலே போதுங்க, அந்த தலைவலி உடனே நிற்கக்கூடிய தன்மை இருக்குங்க. இந்த தும்பை இலையில் அவ்வளோ நன்மை இருக்குது. இப்போ இந்த தும்பை இலையை நல்லா பாருங்கள், இந்த பூவை பாருங்கள். இது வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய சுத்தமான தும்பை. தும்பையில் எத்தனை வகை தும்பை இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மோர் கடைகிற அந்த கட்டை மாடி கட்ட சைஸில் இருக்குது. இப்படி வந்து ஆட்டி பார்த்தா அந்த மோர் கடைகிற கட்ட சைஸில் இருக்குது. இப்போ வந்து கைகள் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி கழுத்து வலி, புடலி, நம்ம விளையாடு குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் இந்த மாதிரி விளையாடும் போதோ, படிக்கட்டு ஏறையிலோ, நடக்கையிலே இந்த மாதிரி மூட்டு வலி, கைகால் வலி இருந்துச்சு அப்படின்னா இந்த தும்பையினுடைய இலை எடுத்து அதை காய்ச்சி இந்த தண்ணியை அப்படியே எடுத்து ஒத்தர வச்சு குளிச்சு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த உடம்பு அசதி சோர்வு இந்த மாதிரி எல்லாம் வெளியேறிடும். உடம்பு ஒரே வலி வலிக்குது, ஒரு புடி பிடிச்ச மாதிரி, ஒரு பூடு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த தும்பை இலையை வந்து காய்ச்சி நம்ம வந்து தண்ணியை ரெடி பண்ணி ஒரு அண்டாவில் தண்ணி ஊற்றி ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து குளிச்சு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குங்க. இப்படி நிறையா நன்மைகள் இருக்குது. இந்த தும்பை இலையை வந்து நம்ம கீரையாக சாப்பிடலாம். கீரையாக சாப்பிடுவதால் நிறையா நன்மைகள் இருக்குது. இந்த தும்பை இலையை எடுத்து கை எப்படி அளவுக்கு நல்லா எடுத்து பருப்பு இந்த மாதிரி சிறுவெங்காயம், பட்டவத்தல், புளி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து அதை வந்து நம்ம சமையல் பண்ணி நம்ம வந்து குழம்பாக ரெடி பண்ணி நம்ம வந்து சாதத்தோடு பிணைந்து சாப்பிடலாம். இப்படி எத்தனை வகையான நன்மைகள் இந்த தும்பையில் இருக்குது நண்பர்களே, பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. இப்போ இப்படி புனிங்கிட்டு இப்போ தலால் அப்படி ஆட்டி பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா அந்த மோர் கடைகிற கட்ட மாதிரி வடிவில் இருக்கும். இறைவன் நம்மளுக்கு எப்படி இப்படி விதமான மூலிகைகள், எந்த விதமான பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய நன்மைகள் வந்து நம்மளுக்கு மூலிகை வந்து தமிழகத்தில் இருக்குது. ஆரம்ப கட்ட நிலையிலே அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டனால் சரி செய்யலாம். முத்தி போனால்தான் ரொம்ப பிரச்சனை, நம்மளுடைய உடலுக்கு நிறையா தீமைகளை கொடுக்கும். அப்போ தீமைகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கையிலே நம்ம வந்து எடுத்துக்கலாம். தேனெல்லாம் அதிகமாக அந்த பூவில் எடுத்துக்கிறோம் நண்பர்களே. தேன், ஓகே, தேங்கி நண்பர்களே.